கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து சென்னை மற்றும் தமிழகம் தப்பிக்க வேண்டுமென்றால் சீல்டவுன் தான் ஒரே தீர்வு என நாளும் தெரிந்த அறிவுஜீவிகள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவிலேயே ஏன் இன்னும் சொல்ல போனால் உலக தரத்தில் அருமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எடப்பாடி அரசு என்பதுதான் உண்மை ஆனால் சில அதிகாரிகள் செய்த முட்டாள்தானத்தால் அல்லது திறமை குறைவால் மட்டுமே கோயம்பேடு கிளஸ்டர் வெடித்தது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஏழு கோடி மக்களை பாதுகாப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல எதிர்கட்சிக்காரர்களும் ஊடகங்களும் எளிதாக குற்றம் சாட்டும் விஷயங்களை கையாள்வது மிக சுலபமான காரியம் அல்ல அதையும் தாண்டி எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு வெற்றிகரமாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நோயாளிகளை கண்டறிதல் தொடர்பு தடமறிதல் தனிமைப்படுத்துதல் சரியான மருத்துவ சிகிச்சை அதிகப்படியான பரிசோதனைகள் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி குறைவான இறப்பு விகிதம் என அனைத்து வழியிலும் சிறப்பான முறையில் தற்போது வரை செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே கூறியது போல ஒரு சிலர் கோட்டை விட்டதால் சென்னையில் கொரோனா பூகம்பம் கிளம்பி உள்ளது இதை தடுக்க அல்லது கட்டுப்படுத்த தமிழகமே தப்பிக்க ஒரே வழி பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்து அனைத்தையும் சீல் டவுன் செய்வது மட்டுமே குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களின் ஒவ்வொரு தெருக்களையும் இரு புறங்களிலும் அடைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு தேவையான மளிகை காய்கறிகள் தண்ணீர் பால் ஆகியவற்றை தன்னார்வலர்கள் அல்லது தற்காலிக ஊழியர்கள் மூலம் தெருமுனையில் ஒரே இடத்தில் வைத்து வழங்க வேண்டும் மற்ற பிற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்க மருத்துவ முகாம்களை அமைக்க வேண்டும் இறப்பு தவிர எந்த ஒரு விஷயத்திற்கும் யாருக்கும் வெளியே சொல்ல அனுமதி கிடையாது எதிர்கால வாழ்க்கையை வீணாகும் என்ற சூழ்நிலை இருக்க லிருந்து முப்பது நாட்கள் வரை ஒரே இடத்தில் அமைதியாக இருப்பது என்பது பெரிய காரியம் அல்ல இப்படி பதினைந்து நாட்கள் இருந்து முப்பது நாட்கள் வரை சீல் டவுன் செய்யும் போதும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு ஏ உள்ளவர்களும் புதிய தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் வெளியே நடமாடாமல் ஒரே இடத்தில் இருப்பதால் தொண்ணூறு சதவீதம் வரை நோயின் வீரியம் அந்தந்த பகுதியிலேயே அமுங்கிவிடும் என்பது விஷயம் அறிந்தவர்களின் கருத்தாக இருக்கிறது இந்நிலையில் ஏற்கனவே உயிரை கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த அரசின் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் ஆகியோர் இந்த விஷயத்தையும் கருத்தில் கொண்டு உடனடியாக சீல் டவுன் செய்ய வேண்டும் இதற்கு ஆகும் செலவு அதிகமல்ல ஒரு லட்சம் சீட்டுகளும் ஒரு லட்சம் சவுக்கு கம்புகளும் போதுமானது இது தமிழக அரசு நன்றாக தெரிந்த விஷயம்தான் தமிழகத்தில் வாணியம்பாடி ஆம்பூர் அண்டை மாநிலமான பெங்களூர் ஆகியவை கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே காரணம் சீல்டவுன் முறையை கடைபிடித்ததுதான் இதை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சென்னை மக்களையும் தமிழக மக்களையும் இந்த பேராபத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவருடைய வேண்டுகோள் ஆகும் சீல்டவுண்டில் மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்னவென்றால் கொத்து கொத்தாக பாதிக்கப்படும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் போலீஸ்காரர்கள் சுகாதார பணியாளர்கள் முற்றிலுமாக காப்பாற்றப்படுவார்கள் ஓடி ஓடி வேலை செய்தாலும் உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய் அல்ல இது எனவே இது போன்ற அறிவார்ந்த எளிதான செயல்களால் மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள முடியும் பிரச்சினை அதிகரிக்க அதிகரிக்க ஏற்படும் மிகப்பெரிய குழப்பங்கள் மற்றும் இடியாப்பு சிக்கல்களை இதனால் தவிர்க்கலாம் தேவையான நோய்களுக்கு படுக்கை வசதிகள் கிடைக்கும் அரசும் அரசு இயந்திரமும் பதற்றம் இல்லாமல் செயல்படலாம் திரு எடப்பாடி அவர்களே இதை வெற்றிகரமாக செய்தால் தமிழ் உள்ளவரை தமிழகம் உள்ளவரை உங்கள் பெயர் வரலாற்றில் நீடித்து நிற்கும் என்பதே அனைவருடைய கருத்தாக இருந்து வருகிறது